அரசு மருத்துவமனைகளில் கர்ப்பிணிகளுக்கு மகப்பேறு உதவித்தொகை வழங்கப்பட்டதில் 20 லட்சம் ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணிகளுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் 4000 ரூபாய் மதிப்பிலான ஊட்டச்சத்து பெட்டகமும் 14000 ரூபாய் ரொக்கமும் தமிழக அரசின் சுகாதாரத்துறை சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கடியாப்பட்டி வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தொகையில் 20 லட்சம் ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் திட்டத்தின் செயல்பாடு குறித்து புதுக்கோட்டை மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் ராம் கணேஷ் நடத்திய ஆய்வின் போது இது தெரிய வந்துள்ளது. இதற்காக போலியான வங்கிக் கணக்குகள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் தவணைத்தொகை வரவு வைக்கப்பட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய துணை இயக்குநர் ராம் கணேஷ், முறைகேடு நடந்திருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக சிறப்பு தணிக்கை குழு ஆய்வு செய்து வருவதாக கூறினார். சிறப்பு தணிக்கை குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் துறை ரீதியான நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.